ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வரைஞ்சிட்டு இருக்கிறது மகேந்திர சிங் தோனி தான். இதோட பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் தான் நான் எப்படி அவுட்லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் எப்படிலாம் பிளெண்ட் பண்ணேன், எல்லாத்தையும் அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரைட், இந்த வீடியோவில் இப்போ ஹைலைட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஷேடோ ஏரியா எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக டார்க்காக இருக்க போர்ஷன் எல்லாமே வந்து இந்த கம்ப்ரஸ்டு சார்கோல் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பிளாக் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஹேர் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன், அது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்காக தான் இருக்குது. அது வந்து அவுட்லைன் ஷேப்ஸ் மட்டும் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக வந்து பிளாக் கொடுத்துடலாம். அதில் இன்னுமே சில இடத்துல ஹைலைட்ஸ் இருக்கும், அதை வந்து பென்சில் வச்சு நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அது அண்ட் வந்து ஹைலைட்ஸ் ஏரியா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஒன்ஸ் நான் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணிட்டேன்னா அதை எரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த போர்ஷன்ஸ் மட்டும் மார்க் பண்ணி தனியாக நான் வச்சுருக்கேன். அது வந்து பாக்ஸிங் க்ளவுல வந்து இருக்குது. அண்ட் வந்து ரைட் ஹாஃப் ஃபேஸில் வந்து கொஞ்சம் நிறைய பிளேசஸில் வந்து ஒயிட் ஏரியா இருக்குது. அந்த பிளேசஸ்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஒயிட் வந்து விட்டு வைக்கணும். ஏன்னா பேப்பர் ஒயிட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான இது. ஸோ அதனால் அந்த போர்ஷன்ஸ் மட்டும் நான் எந்த விதத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதில் போக போக தெரியும், இந்த பிளண்டிங் ஸ்டம்ப் வச்சு நிறைய இடத்துல வந்து நான் சில மார்க்ஸ் வந்து ரேண்டமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். அண்டு இதில் கம்ப்ளீட்டாக பிளாக் ஏரியாவை மட்டும் விட்டுட்டு பின்னாடி வந்து ஒரு மிட் டோன் வேல்யூவில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அது பண்ணியிருக்கேன். சில இடத்துல வந்து எரேசர் வச்சு எரேஸும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சில இடத்துல பென்சில் மார்க்ஸ் வந்து ரேண்டமாக வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா எந்த போர்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வந்து எந்த போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு போர்ஷன் வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.